ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடையில் இருக்கிற அதே டேஸ்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல சுவையான முறுமுறுப்பான வெங்காய பஜ்ஜி நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடல மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், சோடா, உப்பு, தண்ணி, இவ்வளவு தாங்க அதுக்கு தேவை. ரொம்ப சிம்பிள், ஒரு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். 2 நிமிஷம்தான். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 நிமிஷம்தான். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து இந்த 4 கப்பு நான் மாவு போட்டிருக்கேன், கடல மாவு. 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். சோடா 1/2 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். தேவையான அளவு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து அதை நல்லா எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கிட்டு இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம அதை நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டிப்படாமல் நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கினோம்னா கட்டியும் படாது, நல்லா கலக்கிடலாம். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணும். அதாவது வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அதை நம்ம அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வாழைக்காய் பிடிக்காது, வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த வெங்காய ஸ்லைஸை எடுத்து நம்ம நல்லா அந்த மாவில் டிப் பண்ணி 2 பக்கமும் நல்லா நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம். போட்டாச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு மழை பெய்கிற நேரத்தில் பஜ்ஜி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி அண்டு டீ குடிக்கிறது ஒரு தனி ஃபீல் தான். இந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மழை நேரத்தில் பஜ்ஜி சாப்பிட்றது மோஸ்ட்லி எல்லாருமே விரும்புவாங்க. நீங்களும் இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்தாச்சு, இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. பஜ்ஜி சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கணும். நல்லா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம இது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்லா ஒரு கிளைமேட்டு, நல்லா ஒரு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கே எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது. தொட்டாலே அப்படியே உடையுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.